ஆண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் புதிய தொழில் நிறுவன முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்படலாம் என்பது குறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன, விரிவான விவரம். வணக்கம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் அனைத்து அமைச்சர்களுடனான இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சற்று முன்னதிற்கு முன்னதாக இந்த கூட்டம் துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான முன்வரைவுகளும் வைக்கப்படும். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது முன்னதாக அமைச்சரவை கூட்டி ஒரு தொழில் வரைமுறை வைத்து அதன் மூலியமாக அதற்கு செல்வதற்கான திட்டமிடப்பட்டு தொடர்ச்சியான அந்த பணிகளாகவும் முன்னெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சர்வதேச முதலீட்டாளர் நடத்தி பல கோடி ரூபாய்க்கு முதலீடுகளானது தமிழகத்தில் ஈர்க்கப்பட்ட நிலையில் அந்த அடிப்படையில் இந்த பயணமும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாத இறுதியில் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அப்படி செல்ல திட்டமிடுக்கும் பொழுது ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த சர்வதேச தொழில் முனைவோர் மாநாட்டின் போது பல முன்னணி தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு திட்டமிட்ட நிலையில் அதற்கான முன்னெடுப்புகளும் நடக்கப்பட்ட நிலையில் மேலும் தற்போது இந்த சந்திப்பானது குறிப்பாக இந்த பயணத்தின் போது பல்வேறு மென்பொருள் நிறுவன தொழில் துறையைச் சேர்ந்தவர்களை சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர் என சொல்லக்கூடிய அந்த தொழில் துறை சந்திப்பு போது நடைபெற்ற சந்திப்பில் பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழகத்தின் 234 தொகுதிக்கும் பல்வேறு அடிப்படையில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களும் தொழில்துறையை விரிவுபடுத்தும் வகையிலும் அந்த திட்டமானது மேற்கொள்ளப்பட்டு தென் தமிழகம் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த தொழில்கள் தொழிற்சாலைகள் கொண்டு செல்லப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் தற்போது நடைபெறக்கூடிய இந்த அமெரிக்கா பயணமானது. குறிப்பாக மென்பொருள் நிறுவனங்களை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக கூகுள் நிறுவன மேல இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை உள்ளிட்ட மென்பொருள் நிறுவனங்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்படி அவர் பேசும் பொழுது ஏற்கனவே தமிழகத்தின் மென்பொருள் நிறுவனத்தின் தமிழக தலைமையாக இருக்கக்கூடிய சென்னையில் மேலும் இந்த நிறுவனங்களை மேம்படுத்துவது, அதே போல பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகத்தில் தஞ்சை, மதுரை மற்றும் கோவை, கன்னியாகுமரி உள்ள பல இடங்களில் இந்த மென்பொருள் நிறுவனங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான முன்னெடுப்பும் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தான் தற்போது அமெரிக்கா முதலமைச்சருடைய அந்த அமெரிக்கா பயணமானது முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய பல்வேறு மென்பொருள் நிறுவனங்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே இந்திய அளவில் தமிழ்நாடு தான் அதிக அளவு மென்பொருள் நிறுவனங்களை கொண்டுள்ள ஒரு மாநிலமாக இருக்கிறது. அதிக அளவு இளைஞர்களை வேலைவாய்ப்பை ஈர்க்கும் வகையிலும் அதே போல தமிழகத்தில் கட்டுமானத்தை மேல்நோக்கும் வகையிலும் பல்வேறு நிறுவனங்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். மேலும் தற்போது இந்த சந்திப்பானது அதிகபட்சமாக கட்டுமான நிறுவனங்களையும் அதே போல மென்பொருள் நிறுவனங்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இறுதியில் முதலமைச்சர் அமெரிக்கா செல்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு மேற்கொண்டு பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வருவதற்கு இந்த குறிப்பாக அனைத்து அமைச்சர்களும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.